சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்களுடைய செய்தி உங்களுக்கு தொடர்ந்து உடனுக்குடன் வரணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா சைடுல இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. விஜய் சித்ராவுடைய மரணத்தில் பல கேள்விகளும் குழப்பங்களும் சந்தேகங்களும் நாளுக்கு நாள் எழுந்த வண்ணமே இருக்கு. போலீசார் தங்களுடைய விசாரணையை தீவிரப்படுத்தியிருக்காங்க. போலீசாருக்கு இந்த விசாரணை பண்றதுல எதுவும் தடங்கல்கள் ஏற்படுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் மக்கள் மத்தியில எழுந்துட்டு இருக்கு. ஸோ இதுல பெரும்புலிகள் எல்லாம் வந்து இதுல வந்து தலையிட்டு இருக்காங்க. அதனால போலீசாருக்கு எதுவும் ஒரு அழுத்தம் வருமோ அப்படிங்கிற மாதிரியும் வந்துட்டு பல செய்திகள் வெளிவந்துட்டு இருக்கு சோசியல் மீடியால. அப்படி ஒரு செய்தி தான் எனக்கு வெளிவந்தது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, போலீசார் விசாரணையில ஹேம்நாத் கொடுத்த வாக்கு மூலம் அப்படிங்கிற ஒரு தகவலும் சோசியல் மீடியால வெளிவந்திருக்கு. அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஹேம்நாத் வந்து போலீசார்கிட்ட பல செய்திகளை சித்ரா பற்றின உண்மைகளை வந்து சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது ஹேம்நாத் கொடுத்த வாக்கு மூலம் தான். அதை வந்து ஹேம்நாத் வந்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, சித்ராக்கு வந்துட்டு நிறைய ஆண் நண்பர்களோட வந்துட்டு தொடர்பு இருக்கு. அதாவது அவங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, சித்ராக்கு குடிப்பழக்கம் இருக்கு, நிறைய கடன் இருக்கு, நிறைய செலிபிரிட்டிஸோட வந்துட்டு சித்ராக்கு பழக்கம் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் சித்ரா வந்து ஒரு ஆடம்பர செலவாளி. இது ஷூட்டிங்க்கு அங்கே எங்கன்னு சொல்லிட்டு எப்போ பார்த்தாலும் அதை பற்றியே யோசிச்சுட்டு இருப்பாங்க, ஃபேமிலியை பற்றி யோசிக்கிறதே கிடையாது. எனக்கும் சித்ராக்கும் சண்டை வர்றதுக்கு காரணமே வந்துட்டு நீ கொஞ்சம் கூட ஃபேமிலிக்கு டைம் ஒதுக்க மாட்டேங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான். அது மட்டும் இல்லாமல் சித்ராக்கு பண பிரச்சனை நிறையா இருந்தது. அன்னைக்கு கூட நாங்கள் கல்யாண செலவுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற பிரச்சனையில தான் நான் டாக்குமெண்ட் எடுக்கிறதுக்காக வெளியே போயிருந்தேன். அந்த டேத்தில் தான் சித்ரா வந்துட்டு தூக்க மாட்டிக்கிட்டா. ஆனால் அதுக்கு முன்னாடி சித்ரா யாருக்கிட்டயோ ஃபோனில் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தா, ப்ளீஸ் என்னை விட்டுருங்க, நான் தான் எத்தனை தடவை தான் சொல்கிறது, உங்களுக்கு சொன்னால் புரிஞ்சிக்க மாட்டீங்களா, இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லி ஹேம்நாத் சொல்லியிருக்கிறாரு. ஸோ ஹேம்நாத் சொல்கிற இந்த விஷயம் கண்டிப்பாக வந்து நம்புற மாதிரி தன்மையாக இல்லை. சோஷியல் மீடியாவில் ஹேம்நாத்துடைய வாக்கு மூலம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு செய்தி பரவிட்டுருக்கு. ஹேம்நாத் முன்னுக்கு பின்னால் பதில் சொல்லிட்டு இருக்காரு. வாக்கு மூலம் வந்து 60 பக்கத்துக்கு வந்து வாங்கியிருக்காங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் போலீஸாருடைய விசாரணை இன்னும் சிறிது காலத்தில் முடிஞ்சிடும் அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளிவந்திருக்கு. ஸோ ரொம்ப தீவிரமாக தங்களுடைய அந்த விசாரணை வந்து நடத்திட்டு இருக்காங்க. ஹேம்நாத் சொன்ன இந்த செய்திகளில் உண்மை இருக்கிறதா நீங்கள் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக வந்துட்டு சித்ராவுடைய நண்பர்கள், உறவினர்கள், அவங்க கூட ஒர்க் பண்ணவங்க இன்னும் எல்லாரும் சொல்கிற தகவல் உண்மையா, இல்லை ஹேம்நாத் ஒரு ஆள் சொன்ன தகவல் உண்மையா அப்படிங்கிற ஒரு க்வெஸ்டினுக்கு நம்ம எல்லாருக்குமே ஆன்சர் தெரியும். ஸோ அந்த ஆன்சரை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிடுங்க. ஹேம்நாத்துடைய இந்த வாக்கு மூலம் அப்படிங்கிற ஒரு தகவல் சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த செய்தி எவ்வளோ தூரத்துக்கு உண்மை அப்படிங்கிறதும் தெரியலை. ஸோ ஹேம்நாத் தான் இந்த குற்றத்தை செய்தார் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக சட்டத்தின் முன் அவருக்கு கடுமையான தண்டனை கிடைக்கப்படணும். அப்படி இல்லாமல் வேற யாரும் வந்து தூண்டுதலால் ஹேம்நாத் இப்படி பண்ணாரா, இல்லை வேற யாரும் பண்ணிட்டு ஹேம்நாத் மேலே பழியே போடுறாங்களா, அரசியல் புள்ளிகள் நிறைய பேர் இந்த பிரச்சனையில் வந்து கலந்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல் வந்துட்டு இருக்கு. சோசியல் மீடியாவில் நாளுக்கு நாள் சித்ரா பார்த்தீங்கன்னா பல தகவல்கள் வெளிவந்துட்டே இருக்கு. எதை நம்புறது எதை விடுறது அந்த மாதிரியே தெரியல. ஸோ சோசியல் மீடியாவில் சித்ரா பற்றின தகவல்களை உண்மையாக இருக்கும் பட்சத்தில் மட்டும் சொல்லுங்க, இல்லைன்னா வந்துட்டு தேவையில்லாத வதந்திகளை பரப்பாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி செய்திகளும் வெளிவந்துட்டு இருக்கு. சித்ராவை இந்த நிலைமைக்கு ஆளாக்கினவங்களுக்கு கண்டிப்பாக தண்டனை கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிடுங்க.